ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம 2017 ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் படமாக வெளியான த மம்மி படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். அலெக்ஸ் கர்ட்ஸ்மேன் டைரக்ஷனில், டாம் க்ரூஸ், ரசல் க்ரோவ், சோஃபியா பொட்டெல்லா மற்றும் பலருடைய நடிப்பில் இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 1 hour 50 minutes இருக்கு. இப்போ நம்ம இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துலாம். யூஎஸ் ஆர்மி சார்ஜன் நிக் மார்ட்டின், ஆர்கியாலஜிஸ்ட் ஜென்னி ஹாஸ்லி இவங்க ரெண்டு பேரும் ஈஜிப்ட் பாதிரியார்களால் உயிரோடு அடைக்கப்பட்ட பிரின்சஸ் ஆம்னட்டுடைய கல்லறையை கண்டுபிடிக்கிறாங்க. இவங்க அந்த கல்லறையை ஒரு ஃப்ளைட்டில் கொண்டு போகும்போது அங்கே நடந்த அமானுஷமான சம்பவத்தால் ஃப்ளைட் கிராஷ் ஆகுது. அதில் நிக் மார்ட்டின் இருந்ததா கருதப்பட்டு மாச்சுரியில் வச்சிருக்காங்க. ஆனா அவர் உயிரோட திரும்ப வராரு. இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த படத்துடைய கதையே. இப்ப இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பார்த்துலாம். தமிழ் டப்பிங் நீட்டா லிப்சிங் கூட ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. ஆக்ஷன் மூவி ஃபேன்ஸ்க்கு கண்டிப்பா இந்த படத்துல ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே ஒரு விஷுவல் ட்ரீட்டாவே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சிஜே ஒர்க் எல்லாமே ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. நிறைய ஃபேன்டசி எலமெண்ட் இருக்கிற அந்த காட்சிகள் எல்லாத்தையும் எலிவேட் பண்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. 1999 வெளியான இந்த மம்மி படத்துடைய ரீபூட்டா தான் இந்த படத்தை வெளியிட்டு இருப்பாங்க. அந்த படத்துல இருந்த ஒரு அட்வென்ச்சர் ஃபேன்டசி எலமெண்ட் அண்ட் எமோஷனல் கனெக்ட் வித் லீட் கேரக்டர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த படத்துல மிஸ்ஸிங்கா இருக்கு. ஒரிஜினல் வெர்ஷன்ல ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு அமெரிக்கன் அட்வென்ச்சரரா காமிச்சிருப்பாங்க. அந்த ரோல்ல பிரண்டன் ஃப்ரெசர் பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா நடிச்சிருப்பாரு. அவருடைய பாடி லாங்குவேஜ், ரியாக்ஷன், ஹியூமர் போர்ஷன் எல்லாமே ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ரிக் அப்படிங்கிற அந்த கேரக்டர் அவரை தவிர வேற யாருமே பண்ண முடியாது அப்படிங்கிற அளவுக்கு அவர் நடிச்சிருப்பாரு. இப்போ வரைக்குமே அவரோட கேரக்டர் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனா இந்த படத்துல எடுத்துட்டீங்கன்னா ஹீரோ ஒரு யூஎஸ் ஆர்மில இருக்கிற ஒரு நபரா காட்டுவாங்க. அவருடைய பாடி லாங்குவேஜ், ரியாக்ஷன், ஹியூமர் போர்ஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த அட்வென்ச்சரர் அந்த ஃபீல் வராம நம்மளோட அந்த ஆக்ஷன் ஹீரோ டாம் க்ரூஸ் தான் அங்க இருக்காரு. ஸோ இந்த படத்துல வந்து தேவையில்லாம அவர் வந்து ஆட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட் பாத்தீங்கன்னா லீட் கேரக்டர்ஸ்க்கும் ஆமினேட் கேரக்டருக்குமே மிஸ்ஸிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல இருக்க நிறைய காட்சிகள் இதுக்கு முன்னாடி வந்த மம்மி பிரான்சைஸ்ல இருக்கிற படங்கள்ல இருந்து பாரோ பண்ணி நிறைய சீக்வன்சஸ் வச்சிருப்பாங்க. அது எல்லாமே நம்ம பார்த்து பழக்கப்பட்ட காட்சிகளாவே இருக்கும். மம்மி பிரான்சைஸ்ல இருக்கிற முந்தைய படங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த படம் பாத்தீங்கன்னா இன்ஃபீரியரா தனியா ஆர்டிபிஷியலா தெரியுது அப்படின்னு சொல்லலாம். சினிமாடோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே இந்த படத்துக்கு நீட்டாவே பண்ணிருக்காங்க. கதைக்கெல்லாம் நம்ம பார்த்து பழக்கப்பட்ட ஒரு கதைகளும் தான், புதுசா எந்த ஒரு விஷயமே இந்த படத்துல இல்ல. படம் முழுக்க ஃபாலோ பண்ற மாதிரியான ஒரு லைக்கபிள் கேரக்டருமே மிஸ்ஸிங்கா இருக்கு. லீட் பேருடைய கெமிஸ்ட்ரியை பாத்தீங்கன்னா பெருசா ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த படத்துல ஒரு சேலஞ்சிங் வில்லன் அண்ட் கான்ஃபிளிக் மிஸ்ஸிங்கா இருக்கு. படத்துடைய பேசிங் ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல நல்லா இருக்கு. டிராமாட்டிக் போர்ஷன் எல்லாமே லேக் ஆக தான் செய்யுது. மொத்தத்துல இந்த படம் ஒரு ஆவரேஜான ஆக்ஷன் அட்வென்ச்சர் படமாக வந்திருக்கு. படத்துல அடல் கண்டென்ட் இருக்கு. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பாக்காதீங்க. த மம்மி படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 5/10.